நெஞ்சு வலியா இல்லை அது ஒரு வாயு பிடிப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிறது. பட் அங்கே லேப் ரிப்போர்ட்டில் பிளாக் இருக்குன்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லா பேருக்கும் யாருக்கு வேணாலும் போய் செக் பண்ணாலும் பிளாக் இருக்கிறோம் செய்யும். வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க இது உண்மையிலேயே இது வந்து ஹார்ட் அட்டாக்காக நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா ஹார்ட் அட்டாக்காக தான் நம்ம பைபாஸ் பண்ணிக்கிறோமா இல்லை எல்லாருக்கும் வர மாதிரி சாதாரண நெஞ்சு வழியா எதுவுமே தெரியல இதுக்கு முதல்ல ஏதாவது ஈஸியாக வீட்டில் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண முடியுமா அது மாதிரி ஒரு சொல்யூஷன். இருதய பிரச்சனை அப்படின்னா அது வந்து திடீர்னு வரும், திடீர்னு வந்தாலும் முன்கூட்டியே சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு வந்து காமிக்கும், அப்பயே நம்ம அலர்ட் ஆகிக்கிறோம். இந்த இடத்துல இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வலிக்கக்கூடாது, அப்படி வலிச்சிச்சுன்னா இந்த ரெண்டு ஓரமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ப்ரெஷர், ஓகே இப்படி ஒரு ப்ரெஷர் லாங் ப்ரெஷர் கொடுக்கலாம் இல்லைன்னா நாக்கோட லாஸ்ட் நுனி இருக்குல்ல அது மட்டும் ரெட்டிஸாக இருக்கும், சிவப்பு கலரில் ரெட்டிஸாக இருக்கும் அங்கே. ஆ கரெக்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மாதிரி கேஸ் லாக் இருக்குதா அப்படின்றத அது ரொம்ப சிம்பிளாக ஒரு 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 ப்ராசஸ் ஒன்று சொல்கிறேன். யோகம் பைலாகர்ஸ் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம். இன்றைக்கி நான் மதுரை அண்ணா நகரில் இருக்கிற சுவாசி நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக வந்திருக்கேன், அது முக்கியமான விஷயம் நெஞ்சு வலியை பற்றி நான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அது வந்து டாக்டர் ஆர்கே அக்ஷயன் சார்கிட்ட தான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓகே சார், இப்போல்லாம் நெஞ்சு வலி சாதாரண நெஞ்சு வலி வந்தாலே வந்து எல்லோரும் வந்து அது நெஞ்சு வலியா இல்லை வந்து மூச்சு பிடிப்பா அதாவது வாயு பிடிப்பா அப்படின்றத வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது வந்து ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இசிஜி அது இதுன்னு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நெஞ்சு வலியா இல்லை அது ஒரு வாயு பிடிப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிறது? நிச்சயமா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செஸ்டில் பெயின் வருது, செஸ்டில் பெயின் வந்துருச்சு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது அப்படின்னு உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இது வந்து ஹார்ட் அட்டாக்ங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்ஜியோ லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் வச்சு தான் வெளியே வர முடியும் இல்லைனா பைபாஸ் பண்ணி தான் வெளியே வர முடியும் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க இது உண்மையிலேயே இது வந்து ஹார்ட் அட்டாக்காக நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா ஹார்ட் அட்டாக்காக தான் நம்ம பைபாஸ் பண்ணிக்கிறோமா இல்லை எல்லாருக்கும் வர மாதிரி சாதாரண நெஞ்சு வழியா எதுவுமே தெரியல. பட் அங்கே லேப் ரிப்போர்ட்டில் பிளாக் இருக்குன்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லா பேருக்கும் யாருக்கு வேணாலும் போய் செக் பண்ணாலும் பிளாக் இருக்க தான் செய்யும், ஏன்னா ரத்தத்தில் தான் ஏற்கனவே கழிவுகள் சுற்றிக்கிட்டு இருக்குதே சரிங்களா, இருக்க தான் செய்யும். இப்போ உண்மையிலேயே அது ஹார்ட் அட்டாக் தான் இல்லைன்னா சாதாரண நெஞ்சு வலி தான், இதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு முதல்ல ஏதாவது ஈஸியாக வீட்டில் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண முடியுமா அது மாதிரி ஒரு சொல்யூஷன் சரிங்களா, அது நம்ம கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஆமாம், ஏன்னா இருதய பிரச்சனை அப்படின்னா அது வந்து திடீர்னு வரும், திடீர்னு வந்தாலும் முன்கூட்டியே சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு வந்து காமிக்கும், அப்பயே நம்ம அலர்ட் ஆகிக்கிறோம். அதான் சொன்னேன் எப்பயுமே நோய் பின்னாடி தான் வரும், நோய்க்கு முன்னாடி சில அறிகுறிகள் முன்னாடியே வந்துடும். லங்ஸில் சளி பிடிக்க போகுதுன்னா முன்னாடியே மூக்கு கொஞ்சம் அடைக்கும், கொண கொணங்கும், தண்ணி வடியும், தும்மல் வரும் சரிங்களா. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் லங்ஸில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சளி வந்து ரொம்பவும் கட்டி சேர்ந்துக்குச்சுங்க, அது வெளியேற்றுறதுக்கு சிரமப்படுது, வாய் வெளியே கட்டி கட்டியாக வருதுன்னு சொல்லி சிரமப்படுவோம். இப்படி நீங்கள் எல்லா இடத்துக்குள்ளேயும் போனீங்கன்னா அப்படிதான் கான்ஸ்டிபேஷன் வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு ஏர் வரும் இல்லைங்களா, அங்கே அப்படியே நமக்கு ஏர் அபான வாயு வெளியேறிக்கிட்டு இருக்கும், உள்ள மலைச்சிக்கல் ஆகிக்கிட்டு இருக்கு, அதனால தான் அந்த ஏர் வருது ஓகேங்களா. இன்னும் போக போக அப்படின்னா கூட போகுதுன்னு அர்த்தம். அப்போ உடனே என்ன பண்ணணும், அதை வெளியேற்ற வேலையை பண்ணணும் ஓகேங்களா. இப்படி ஒரு 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 தாக்கம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் வரும், அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா உடலில் சில அறிகுறிகள் காமிக்கும் அலர்ட் ஆகிக்கணும் ஓகேங்களா. இல்லைன்னா அது சாதாரண நெஞ்சு வழியாக தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்யூஷன் பண்ணி பார்க்கணும். இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த ஃபஸ்ட் எய்டுக்கு நம்ம போய் ஆகணும், அடுத்த ஸ்டெப் போகணும் சரிங்களா. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருதய அடைப்பு ஒரு வேளை எனக்கு வருமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய சோர்ஸ் இருக்குது, நம்ம இயற்கை மருத்துவத்தில் உள்ள சில சோர்ஸஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த இடத்துல வந்து
முழங்கை மடிப்பு ரேகை வருது இல்லைன்னா, நம்ம முழங்கை மடிப்பு ரேகையில் கரெக்டாக அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முழங்கை மடிப்பு ரேகையில் இருதலை தசைநாறுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வச்சு அப்படி பிடிச்சோம்னா இருதலை தசைநாறுன்னு இருக்கும். உங்கள் கை காமிங்க ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த முழங்கைக்கிட்ட அப்படி லைட்டாக மடிச்சின்னு வச்சுங்க, இங்கே பாருங்கள். ஆமாம் சார், மாட்டு தான் இருக்குது இருதலை தசைநாறு. ஓகேங்களா. இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு பள்ளம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும், இதுதான் இருதலை தசைநாறு. இப்போ நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்கள் கட்டவரல் பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம் இருக்குது பாருங்கள், அதை விட்டுருங்க. உங்களுடைய சுண்டுவரல் பக்கம் ஒரு பள்ளம் வருது பாருங்கள், அந்த இடம், அந்த இடத்த இப்படி அழுத்துங்க, குறிப்பாக இடது கை பக்கம். ஓகேங்களா. இடது கையிலே பார்த்துருவோமா, பார்த்துருவோம் இந்த இடது கை பக்கம். ஓகேங்களா. இந்த ஆனால் உங்களுக்கு கேமரா வியூவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இங்கேயே செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடது கை பக்கம் ஓகே, இப்படி கையை லைட்டாக மடக்கும் பொழுது இந்த இருதலை தசைநாறு, இந்த இருதலை தசைநாரில் இடது கை பக்கமாக, அதாவது சாரி சுண்டு விரல் பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளம். ஓகேங்களா. இந்த இடம், இந்த இடத்துல இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வலிக்கக்கூடாது. அப்படி வலிச்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லலாம். அது ஒரு வர்ம புள்ளி தான் அது. அந்த இடத்துல அழுத்தும் பொழுது வலிக்கக்கூடாது. அப்படி வலிச்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்னங்க பண்ணுறது, ஐயோ வலிக்குது எனக்கும் அப்படின்னு இப்போ என்ன நிறைய பேர் வியூவர்ஸில் சில பேர் அமைக்க பார்த்துட்டு ஆமாங்க வலிக்குது அப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்னா, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் சொல்லிடலாம், கையோடையே சொல்லிடலாம். சொல்லுங்க. அப்படியே அந்த பக்கம் திருப்பி இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுண்டு விரலோட இந்த பகுதி. ஓகேங்களா. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, அதாவது அந்த நெகம் இருக்குல்ல, அந்த நெகத்தோட முடிவு பகுதி. இந்த ஓரம் வெளி ஓரம் உள் ஓரம்னு சொல்லுவோம். ஓகேனா. இந்த ரெண்டு ஓரம், இந்த ரெண்டு ஓரமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ப்ரெஷர். ஓகே. இப்படி ஒரு ப்ரெஷர், லாங் ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படி விட்டு விட்டு அழுத்தலாம். ஓகேங்களா. இப்படி விட்டு விட்டு அழுத்தலாம். விட்டு விட்டு அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு 60 முறை அழுத்தம் கண்டினியூஸாக கொடுத்தோம்னா, நான் சொல்கிறது எல்லாம் இடது கையில், கேமராவுக்காக வலது கையை வச்சு காமிச்சிருக்கிறேன், இடது கையில் இந்த இதை பண்ணினா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த சர்க்குலேஷன் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணி போகும். அப்போ ரிலீஸ் பண்ணி போன உடனே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸி, ரொம்ப சிம்பிள். ரிலீஸ் பண்ணி போன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே செஸ்ட்டு பெயின் வந்து ரிலீஸ் ஆகும், அதே நம்ம ஃபீல் பண்ண முடியும். செஸ்ட்டு பெயின் எதுவும் இருந்ததுன்னா இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஆனால் நீங்கள் சொன்னால் இந்த இடத்துல வலிக்குதுங்க, இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரே ஒரு வேலை போதும். ஓகேனா. தினந்தோறும் ஒரு வேலை அழுதுகிட்டே வாங்க, ஒரு 10 நாள் தொடர்ந்து எடுத்துனா போதும். திரும்ப அந்த இடத்துல அழுதி பாருங்கள், வலி இருக்காது. ஓகே. இந்த மாதிரி நோய் வரும் பின்னே மணி, அதுக்கு முன்னாடியே அதனுடைய மணி ஓசை முன்னாடியே வந்துடும், வருதான்னு பாருங்கள். இருந்தால் இந்த மாதிரி கொடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு வழி, சரிங்களா. ஆமாம். அதுக்கப்புறம் நாக்கில் சில அடையாளங்கள்லாம் தெரியும். ஓகே. நிறைய அடையாளங்கள், ஒரு சார்பாக சின்ன விஷயமாக சொல்கிறேன். ஆக்சுவலி அது அந்த ஹார்ட் அட்டாக் தான் அப்படி வருன்றதெல்லாம் இல்லை, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குன்றது தெரியும். எப்படின்னா, நாக்கை நீட்டினாங்கன்னா அந்த நுனி நாக்கு இருக்கு பாருங்கள், நாக்கோட லாஸ்ட்டு நுனி இருக்குல்ல, அது மட்டும் ரெட்டிஸாக இருக்கும், சிவப்பு கலரில் ரெட்டிஸாக இருக்கும் அங்கே. ஆ, கரெக்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் இருக்கும், சின்ன பேருக்கு ரெட்டிஸாகவே டாட் டாட் டாட்டாக இருக்கும். ஓகேங்களா. நுனி நாக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷேப்பில் தான் இருக்கணும் நாக்கு, யூ ஷேப்பில் தான் இருக்கணும். நுனி நாக்கு இப்படி ஷார்ப்பாக வரக்கூடாது. பட் இது வந்து ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது கிடையாது, பட் ஆனால் ஹார்ட் வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றதான் காமிக்கணும் வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆயில் புள்ளிங், எண்ணெயில் வாய் கொப்பிளிங்க, தொடர்ந்து கொப்பிளிச்சுவாங்க. ஒரு 21 நாள் அல்லது 48 நாளில் நாக்கோட சேஃப் வந்து மாறும். அதை நீங்கள் வந்து டெய்லி பண்ணீங்கன்னா நாக் சேஃப் மாறுறத உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக. அந்த மாதிரி சில சில சொல்யூஷன் இருக்குதுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கால் பாதத்துலேயுமே அடையாளங்கள்லாம் இருக்கும், அதை நம்ம சரி பண்ண முடியும். பட் அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். அதனாலலாம் அதை காமிச்சிடலாம், பட் அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதனால் வேணாம், நீங்கள் சரியாக முறையாக சிகிச்சை கொடுக்குறவங்கக்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பெட்டர். ஓகே ஓகே. இப்போ நம்ம பாதகூச சிகிச்சை கொடுக்குறோம்னா, இப்போ ஹார்ட் பிளாக்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தான் கொடுப்போம். ஒரு சில இடங்களில் அதிக அழுத்தம் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா. அதனால் நம்ம அந்த புள்ளி வேணாம், உங்களுக்கு இது பெஸ்ட்டு.
கையில் இங்கே அழுத்துறது இதுவே போதும், ரொம்ப சூப்பராக இதில் இது பண்ணிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக், இருதய அடைப்பு வந்திருக்கு அப்படின்னா வரப்போகுதுனாலே நம்ம சரி பண்ணிக்கிறது. சில பேருக்கு மேக்ஸிமம் பெர்சன்ஸுக்கு கிட்டத்தட்ட கேஸ் பிளாக் தான், அவ்வளோதான். ஓகேனா அந்த இடத்துல வாயு பிடிப்பு தான், அதில் தான் அதிகமாக வந்து வழியில் இருக்கிறாங்க. கடைசியில் அது செஸ்ட் பெயின் வந்து ஹார்ட் அட்டாக் போலன்னு சொல்லி அது வந்து ஜில்லுன்னு வேர்க்குது அப்படி இப்படின்னு போய் பெருசாகிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் முதல்ல அப்படி பண்ணி பார்க்கலாமே, அதுக்கு மீறி வந்து இருக்குதுன்னா நம்ம நிச்சயமாக போய் தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி கேஸ் லாக் இருக்குதா அப்படின்றத அது ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் ஒன்று சொல்கிறேன். அதை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஓகேண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால். ஓகேண்ணா ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால், அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் வாட்டர் இருக்கணும். பால் டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு ஈக்குவலாக வாட்டர் இருக்கணும். இதை வந்து ஒரு 7 பூண்டு வெள்ளைப்பூண்டு, ஓகேங்களா, வெள்ளைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு வாங்கி ஒரு 7 பூண்டு அதுக்குள்ளே போட்டு 100 டிகிரி செல்சியஸில் நல்லா அப்படியே கொதிக்க வைக்கணும். அதுக்குள்ளேயே இந்த வெள்ளைப்பூடு வெந்துடும், வெள்ளைப்பூட அதுலேயே வந்து பால்லையே வேக வைக்கணும். ஓகேண்ணா 2 டம்ளர் ஒரு டம்ளராக சுண்ட வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். சரி, இன்னொரு சந்தேகம், அந்த பூண்டை உரித்து அப்படியே போட்டுருமா இல்லை அதை நசுக்கி போடணுமா? சொல்கிறேன், பூண்டை உரித்து அப்படியே போடுங்க. அப்படியே சரியா, இப்போ அதுவாக அப்படியே இந்த 100 டிகிரி செல்சியஸில் கொதிநிலையில் போய் அது பாதியாக சுண்டும் பொழுது அதுவே அப்படியே குழஞ்சிரும். ஓஹோ சரி, அதுவே வந்து பயங்கரமாக குழஞ்சி உடஞ்சிரும். ஓகேனா உடஞ்சிரும், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை நசுக்கி நசிஞ்சிடலாம். அந்த பாலோட சேர்த்து நம்ம கரண்டி வச்சு நசிச்சு விட்டோம்னா நசிஞ்சிரும், அப்போ மிக்ஸ் ஆகிரும். ஓகேனா ஆமாம். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். ஓகேனா பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூனு போட்டு கலக்கிட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு அந்த 1 டம்ளர் அந்த பூண்டு பாலை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உடம்புல தேவையில்லாமல் அங்கங்கே மூளையில் இங்கிட்டு இங்கிட்டு ஒதுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். டக்கு 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 டக்குன்னு உள்ளேயே உடஞ்சி வெளியே வந்துடும். உங்கள் செஸ்ட் பெயின் அதில் ரிலீஸ் ஆகிடுச்சா விட்டுறலாம். சரிங்களா? ஆமாம். இல்லைனா வந்து அதுக்கும் மேலே திரும்பவும் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரியுதா, நிச்சயமாக அதை நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான். ஓகேங்களா? ஆனால் அது வந்து சண்டு வைக்கிற மாதிரி பைபாஸ் போகிற மாதிரி இருக்குதுன்னா இயற்கை மருத்துவர்கிட்ட போயிருங்க. அது ஈஸியாக எளிமையாக சோர்சஸ் வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி, அதில் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பூண்டு பாலை நம்ம சாப்பிட்றதுல என்னென்னா உடம்புல இருக்கக்கூடிய கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளங்களை, உடம்புல கேஸ் அதிகமாக இருக்குங்க அதனால எனக்கு இங்கே இடுப்பில் குத்துது, நெஞ்சில் குத்துது, முதுகில் குத்துது, காலில் குத்துதுன்னு சொல்லக்கூடிய வலிகள் அனைத்தும் இம்மிடியட்டாக வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் டிப்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லுவீங்க. அதுவும் நீங்கள் சொன்ன அந்த மெத்தட் ப்ரெஸ்ஸிங் டைப் அது ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது எல்லாராலையும் செஞ்சிக்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டே. ஸோ அது நெஞ்சு வழியா இல்லை மூச்சு பிடிப்பினால வருதா அப்படிங்கிற அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சார் சொன்னார். அதே மாதிரி அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சார் சொன்னார். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் சார்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சார், சந்தோஷம் சார். இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுறீங்க, அந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் வந்து கீழே கமெண்டில் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க, அல்சருக்காக நீங்கள் வீடியோ போடுங்க அதை பற்றி நான் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி அல்சர் வீடியோ பார்க்குறவங்க சுகருக்காக நீங்கள் வீடியோ போடுங்க, இல்லை ஹார்ட் அட்டாக்காக வீடியோ போடுங்க, இல்லை முழங்கால் வலி அந்த மாதிரி சொல்லலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து கமெண்டில் வந்து கேட்குறீங்க நீங்கள், இதுக்கு வீடியோ போடுங்க அதுக்கு வீடியோ. பட் ஆனால் சார் வந்து உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே எல்லாமே வந்து அது எதனால் வருது, அந்த பிரச்சனை எதனால் வருது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெள்ளந்தெளிவாக எல்லா வீடியோஸ்லையும் சார் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா சாருடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவில் வரக்கூடிய இன்னும் நிறைய பிரச்சனைகளை பற்றி, நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பயனுள்ளதாக ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.